வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கொய்யாப்பழ ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கொய்யாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா இந்தியாவிலேருந்து துபாய் வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க எங்களுக்காண்டி, ஆனால் யாருமே சாப்பிடலை. ஸோ அதான் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி அதை ஜூஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுத்து காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜூஸ் நீங்களும் போட்டு குடிங்க, ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கும் அடுத்து கொய்யாப்பழத்தில் நிறையா சத்து இருக்குது, இது வந்து உடம்புக்கு நல்லது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொதல் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு கொய்யாப்பழத்தை எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிக்குவோங்க. இந்த மாதிரி சுத்தமாக கழுவுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நறுக்கி நம்ம இதை ஜூஸ் போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட காம்பு பகுதியும் பேக் சைடையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன கட்டம் கட்டமாக நறுக்கிக்கோங்க. அதாவது ஒரு கொய்யாப்பழம் வந்து உங்களுக்கு 10 பீஸாக இல்லாட்டி 12 பீஸாக, அதாவது உங்கள் மிக்சரை பொறுத்த அளவுக்கு, எப்படி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான மிக்சினா அப்படி நீட்டு நீட்டாக போட்டுடலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் இதை டென்ட்ரன்னா குறுக்க நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையுமே ஃபுல்லாக நறுக்கியாச்சு. இப்போ நறுக்குனதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். சைஸ் இதில் இருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சின்ன சின்னமாக கட்டம் கட்டமாக நீங்கள் நறுக்கிக்கோங்க. எங்களுக்கு அதிக பேர் அப்படிங்கிறனால நிறையா பீஸ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஒரு கொய்யாப்பழத்தை கூட ஜூஸாக போடலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டுட்டு நாங்கள் வந்து இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா சேருங்க, அப்படி இல்லாட்டி தேன் இருந்துச்சுன்னா சேருங்க. அப்படி தேனும் இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூட சீனி சேர்த்துக்கலாம். இல்லை சுகர் எதுவும் தேவையில்லாதவங்க வெறும் சுகர் எதுவும் போடாமல் நீங்கள் அப்படியே அடித்து மிக்சியில் அடித்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து கொஞ்சோண்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு 2 எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேங்க நான். ஏன்னா உங்களுக்கு அளவு ஒரு கொய்யாப்பழம் அப்படின்னா நீங்கள் 1.5 எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 8-9 கொய்யாப்பழங்கிறனால 2 எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நீங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சாலும் அதில் இருக்க விதைகள் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஃபுல்லாக நைஸாக அரைச்சிட்டு பார்த்திங்கனாலும் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம். ஸோ திக்காக இருந்தால் தான் நல்லது. இந்த மாதிரி நீங்கள் வெயிலுக்கு ஜூஸ் வாரத்தில் ஒரு நாள் கொய்யாப்பழ ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா இதில் வந்து நிறையா சத்து இருக்குது, அதனால் இந்த மாதிரி நீங்கள் போட்டு குடிங்க. மேலும் இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சமையல் வீடியோ, வேலைவாய்ப்பு வீடியோ, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வருங்க. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நைஸாக இருக்குது அப்படின்ட்டு கொய்யாப்பழ ஜூஸு. ஏன்னா நாங்கள் செமி கிரேவி மாதிரி தான், அந்தளவுக்கு திக்காக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்குன்னு போட்டோம். இது கூட ஐஸ்கிரீம் ஐஸ் கட்டி நீங்கள் தேவையில்லாமல் சேர்த்துக்கோங்க, தேவைப்படாதவங்க நீங்கள் அப்படியே குடிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்.